ஜூலை மாதம் திங்கட்கிழமை 12ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 28ஆம் நாள் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 3 மணி முதல் 4 மணி வரை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் திருவாசகத்தை படியுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிகத்தை மட்டும் மனப்பாடம் செய்து அப்பொழுது எப்பொழுதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ அப்போல்லாம் சொல்லி பாருங்க கஷ்டங்கள் பணி போல விலகிவிடும் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை சூரிய உதயம் 5:59 திதி இன்று காலை 8:04 வரை திதியை பின்பு திருதியை யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:53 வரை பூசம் பின்பு ஆயில்யம் ஓரைகளின் நிலவரம் சந்திரன் சுக்கிரன் புதன் குரு இந்த ஓரைகளில் 8:00 to 9:00 பள்ளியறை பூஜை குறிப்பாக சிவாலயத்தில் பாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பள்ளியறை பூஜை முடிந்து ஒரு நைவேத்திய பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா திருமண தடை விலகும் என்பது ஐதீகம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் அவ்வப்போது உங்களின் மீதான சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் கீதாச்சாரத்தில் சொல்கிற மாதிரி எது நடக்குமோ அது நடக்கும் எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் எது நடந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்தது என்பதை போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் பகவான் கொடுப்பார் ஆகவே முயற்சியை கைவிடாதீர்கள் முயன்று கொண்டிருங்கள் தேவையில்லாமல் பணம் கொடுத்து குறுக்கு வழியில் போக வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் ரிஷபராசி அன்பர்களே தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான தருணங்கள் சாதகமாக அமையும் நெருக்கமான நபர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் புதுவிதமான கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 1 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம்னா சாதகமான நாள் அவங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள் ரிஷபராசி மிருகசீரிஷம் அப்படின்னு இந்த நட்சத்திரம் காம்பினேஷன் எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் ஃபஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் பட் அவங்க காதலில் தோல்வி விட்டுருப்பார்கள் வருகின்ற மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் வேலை இருக்காது இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்போ ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு 30 வயசில் அனுபவிச்சுட்டு இருப்பான் இது எப்படி சார் தீக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி இஸ் கனெக்டட் டு பெருமாள் பெருமாள்னால் அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சென்றால் நன்மைகள் அதிக அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுவும் குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்மை நடக்கும் சார் அங்கே போய் என்ன சார் பரிகாரம் பண்ணுறது ஒரு பரிகாரமும் கிடையாது
பெருமாளை பார்க்குறீங்க, தாயாரை பார்க்குறீங்க, தாயாருக்கு புஷ்பம் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த புஷ்பத்தை தாயாருக்கு சாத்துவார்கள். அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். அது கோயில் சன்னதிலேயே இருக்கும், உள்ளேயே இருக்கும். தாயார் சன்னதிலேயே ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்கும் அந்த புஷ்பம். அந்த புஷ்பத்தை வாங்கி கொடுங்க, நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மிதுன ராசி என்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மற்றவர்களின் பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். உடனிருப்பவர்களின் மீது சந்தேக எண்ணங்களை விடுத்து சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது நல்லது. வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவர்களுக்கு நினைவாற்றலில் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள். மிதுன ராசி மிருகசீரிஷம் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேட் மேரேஜ், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி லேட் மேரேஜ் போயிட்டுருக்கோம். ஜாதகம் பார்க்காம மனம் பொறுத்திருந்தால் தாராளமாக பண்ணிவிடுங்க. பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு எதை கொடுக்குறாயோ அதை நீ பெறுகிறாய், எதை நீ மிகவும் நம்புகிறாயோ அது நடக்கப் போகிறது. இதுதான் பிரபஞ்ச ரகசியமே. ஆகவே நாங்கள் நல்லா இருப்போம்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லா இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஜாதகம் பார்த்து வீணாக போனதுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கான். நான் அது சில பேரை குறிப்பிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு திருமண வயதுன்னு பார்த்தா 21 அதை கடந்து 24 உள்ள செஞ்சிடணும். அப்படி இல்லை 25 தாண்டிடுச்சுனாலே அந்த பெண்ணுக்கு கரெக்டாக உடனே முடிச்சிடணும். நல்லா வரணும் பார்த்து இந்த 28 29 இப்போ இருக்கிற பெற்றோர்கள் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா 35 34 இருக்காங்க. ஆண்கள் 90s கிட்ஸ்னு ஒரு கிண்டலாக சொல்கிற மாதிரி ஆண்கள் இப்போ எப்படி 34 35 இருக்கானோ அதே மாதிரி பெண்களும் இருக்காங்க கல்யாணம் ஆகாமல். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெண் பிள்ளைகள் கிடைக்கவில்லையா அப்படின்லாம் பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. விட்டு கொடுத்து போக வேண்டிய எண்ணம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இப்பொழுது குறைந்திருக்கிறது. அதையெல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்றும் எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பேரண்ட்ஸ் தான் முதல்ல இந்த லைஃப்பை செட்டில் பண்ணுறதுல இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கீங்க. சீக்கிரம் 21 வயசு 22 திருமணத்தை முடிச்சிடுங்க. ஆண்களுக்கு 25 திருமணம் முடிந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை அடுத்த 20 கழித்து நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகுகின்ற நாள். மற்றவர்களின் குணநலன்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தர்மகர்மாதிபதி யோகம் அப்ளை ஆகும். அப்ளை ஆச்சுன்னா அப்பா அம்மா சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மாமியாரிடத்தில் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். சிம்மராசி என்பர்களே, நண்பர்களின் வருகைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வேளாண்மை தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி என்பர்களே, உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக செய்திகள் கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவமும் மதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னதமான நாள்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 7. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். கணபதியை வழிபடுங்கள், வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனைவியுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். கற்றல் தொடர்பான புதிய பயிற்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்கள் அறிவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் சித்தரிக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களிடத்தில் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும். கடன் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். மற்றவர்களை அவமதிக்கும் போக்கினை குறைத்து கொள்வது நல்லது. சடங்கு சம்பிரதாயம் பற்றிய அஞ்ஞான சிந்தனைகள் மனதில் மேம்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். இணையம் சார்ந்த பணிகள் மற்றும் முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்ஞானம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மகா பிரிவாளை தரிசனம் செய்து அவரிடம் வேண்டி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டுமோ அவரிடம் பிரார்த்தியுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி என்பர்களே, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கம் அதிகரிக்கும். மலர்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உதவிகள் கிடைக்கும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அனைவரும் உங்களை விரும்புவார்கள். மகர ராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் சோர்வு ஏற்படும். குழந்தைகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். சேவை தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளின் மூலம் சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற நாள். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வாகனம் தொடர்பான பயணங்களில் விவேகம் அவசியமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 8. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைகின்ற நாள். நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். நேரத்துக்கு உணவினை சாப்பிடுவது நல்லது. தெளிவான சிந்தனைகளின் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் இழுபறிகள் குறைகின்ற நாள். வழக்கு தொடர்பான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 2. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மகிழ்ச்சி தரும் இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும். வாகனம் தொடர்பான பணிகளில் மேன்மை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற நேரம். ரேவதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்று வாழ்க வளமுடன்.